வணக்கம். இங்கே வந்திருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், ப்ரெஸ் டெக்னீஷியன்ஸ், சேகர் சார், எல்லோரும் தேங்க்ஸ் ஃபார் பீங் ஹியர். சினிமா இஸ் தி லார்ஜஸ்ட் கேன்வஸ் ஃபார் ஈவன் த ஸ்மாலஸ்ட் ஐடியாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ் சினிமாவுக்கு இது புதுசு கிடையாது. டாக்டர் கலைஞர் ஐயா தொடங்கி இன்றைக்கி தமிழ் சினிமாவில் பண்ணுற அனைத்து கதாசிரியர்கள், இயக்குநர்கள் ஒரு ஒரு சின்ன கருவிலேருந்து தொடங்கி அதை ஒரு ஸ்க்ரீனில் ஒரு பெரிய கான்டென்ட்டாக எடுத்துகிட்டு போகிற ஒரு ஜேர்னி. ஐ திங்க் அது தட்ஸ் வாட் யூ பீன் த்ரூ ஹியர். அண்ட் இது பல கட்டங்களை தாண்டி, ஜோன் சார் சொன்ன மாதிரி ஒரு 3 இயர்ஸ் ஆஃப் லாங் ஆக்டிவிட்டீஸ் ஒன் ஆஃப்டர் தி அதர். ஸோ இதை தாண்டி இந்த ஸ்டேஜுக்கு வந்தது இஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் கிரேட் டீம். டெஃபினெட்லி அம்லா பால் ஒரு ஆக்ஷன் குவீன், ஆக்ஷன் ஹீரோயின், ஆக்ஷன் ஸ்டார், வாட் எவர் கால்ஸ், ரைட்? ஸோ அவங்களோட அந்த கமிட்டட் எஃபர்ட், சாந்தா மை ஃப்ரெண்ட், அவரோட சினிமாடோகிராஃபி, டெஃபினெட்லி வினோத் பற்றி நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன், ஸோ தப்பாக நினச்சேன் வினோத். ஸோ அண்ட் நண்பர் காஸ்கர், நண்பர் ஜான் இன்னைக்கு வர முடியல எடிட்டர், நண்பர் ஜேக்ஸ் பிஜாய் மியூசிக் பண்ணார், ஆர்ட் டைரக்டர் சரவணன், முக்கியமாக சொல்லணும்னா ஆக்ஷன் மாஸ்டர் சுப்ரீம் சுந்தர். நான் அவரோட இன்வால்மெண்ட் இல்லைன்னா இந்த படத்தோட இந்த ஆக்ஷன், நீங்கள் பார்த்து இந்த ஆக்ஷன் விஷுவல்ஸ் எல்லாமே அவர் கொடுத்த ஒரு இன்புட் தான். தோ நான் கிராமகா ஸ்ரீராம் சார் எனக்கு பல வருஷமாக தெரியும். இன்ஃபேக்ட் என்னோட ஒய்ஃப்க்கு ஒரு கிராமகா கற்றுக் கொடுத்து அங்கே தான் பரிச்சயம். அப்பப்போ சொல்வேன், சார் கொஞ்சம் கம்மியாக கற்றுக் கொடுங்க, கொஞ்சம் நம்ம வீட்டில் எனக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அங்கே ஆரம்பித்தது தான். ஸோ ஒரு 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 பெண் காட்டில் தனியாக மாட்டினா அவங்க வெளியே வருதுங்கிறது ஒரு 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 ஆச்சரியமான ஒரு விஷயம், ஒரு ஒரு பயம், ஒரு கேள்வி, இந்த வர ஒரு விஷயமாக இருக்கிறது. நான் இது ஒரு ஒரு ஆணுக்கு அவ்வளோவா கேட்கறது இல்லை. ஸோ அந்த ஒரு பாரடாக்ஸ், அந்த ஒரு சிச்சுவேஷனோட ஆம்பிளிஃபிகேஷனை தான் இந்த ஸ்டோரியில் வச்சுருக்கோம். ஒரு லிமிட்டட் ஸ்கில்ஸ், ஒரு இன்றைக்கி ஒரு தற்காப்புங்கிற ஒரு விஷயங்கள் நிறைய பேருக்கு நமக்கு தெரியதில்லை. காத்தில் இருந்தால் வேலைக்கு போகிறோம், சாயங்காலம் வரும், இன்றைக்கி பல இடத்துல பல ப்ராப்ளம்ஸ், ஹைதராபாத் ஆகட்டும், உத்தரப்பிரதேஷ் ஆகட்டும், இல்லை நம்ம ஊரே ஆகட்டும், நிறைய பேருக்கு தற்காப்புங்கிறது ஒரு தேவைங்கிற ஒரு விஷயம் சினிமா வழியாக சொல்லணுங்கிற ஒரு நெசசிட்டி இருந்துச்சு. ஸோ அதுக்கு அந்த கரு இன்றைக்கி உருவாகி இவ்வளோ பெருசாக இருக்குன்னா அதுக்கு டெஃபினட்டாக இந்த டீம் தான் காரணம். இட்ஸ் பீன் அ கிரேட் டீம் ஒர்க். நண்பர் வினோத் அல்டிமேட்லி அவரோட ஓன் ஸ்கிரிப்ட் பண்ண வந்த ப்ரொடக்ஷனில் இந்த கதையை கேட்டுட்டு நம்ம பண்ணலாம் பிரதர், இந்த கண்டென்ட் நம்ம ஃபஸ்ட்டு ஃபிலிமாக பண்ணுவோம்னு சொல்லி ஆல்மோஸ்ட் தம்பி மாதிரி தான் இப்போது வினோத் எனக்கு. ஸோ அவரும் நானும் சேர்ந்து மேக்ஸிமம் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு எவ்வளோ எஃபர்ட் போட்டு இதை இந்த ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு வர முடியுமோ, தட் இஸ் வாட் இஸ் ஹேப்பன். இன்னைக்கு ஸ்டேஜில் படம் ரிலீஸ்க்கு ரெடியாக இருக்குது. ஒரு நல்ல டிஸ்ட்ரிபியூட்டர் எஸ்டிசி பிக்சர்ஸ் வந்திருக்காங்க. எஸ்டிசி பிக்சர்ஸ், உஸ்மான் ஃபஹீத், ஜவா ஜோன்ஸ் அண்ட் மற்றவர், இதுவே ஒரு ஒற்றுமைக்கான ஒரு அடையாளமாகும். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் அடுத்தது இந்த படத்தை மக்களுக்கு எடுத்துகிட்டு போய் சேர்க்கறது நண்பர்கள், ப்ரெஸ் அண்ட் மீடியா. ஸோ உங்களோட சப்போர்ட் ரொம்ப அதிகமாக தேவை. இது ஒரு யங் டீமோட ஒரு மேட் அண்ட் டெபியூ எஃபர்ட். பட் எஸ் அது டெபியூ எஃபர்ட்டுக்கான லெவல் ஆஃப் ஒர்க் இல்லை, அது ஒரு ஜாஸ்தி. நாங்கள் புட் அவர் பெஸ்ட். ஸோ தேங்க்யூ ஆல் சப்போர்ட். மேடையில் இருக்கும் அனைவருக்கும் நன்றி. ஜோன் சார் தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. அருண், தேங்க்யூ வெரி மச் ஃபார் காலிங் மீ இன் திஸ் ப்ராஜெக்ட். தேங்க்யூ அமலா மேம், யூ கில்ட் இட் ஆக்சுவலி. தேங்க்யூ வினோத், தேங்க்யூ வெரி மச். எக்ஸிக்யூட்டிவ் சார், தேங்க்யூ மிஸ்டர் கவாஸ்கர், எவ்ரி ஒன். என்னோட ஃபேமிலிக்கு ரொம்ப நன்றி, ஹூ சப்போர்ட்டட் மீ டில் நவ். ரெண்டாவது என்னோட பாஸ் ஜார்ஜ் வில்லியம்ஸ்க்கு ரொம்ப நன்றி, ஹீ டாட் மீ எவ்ரி திங். இந்த படத்தில் வந்து நிறையா லைட்ஸ் யூஸ் பண்ணி காட்டில் ஒர்க் பண்ணி நிறைய வண்டி மாட்டி லைட் இல்லாமல் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நான் வந்து இந்த படத்தை செல்லமாக ஏஏபிபின்னு தான் கூப்பிடுவேன். அப்படி ஸோ WAPPயோட டீம் அண்டு மிஸ்டர் எஸ்வி சேகர் சீனியர். ஸோ எல்லாருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். நார்மலாக வந்து ஸ்டண்ட் நடிகர்கள் தான் பாடி டபுள் டூப்பாக நடிப்பாங்க. இங்கே நான் வந்து ஸ்டண்ட் மாஸ்டருக்கு டூப்பாக வந்திருக்கேன். அவர் ஊரில் இல்லாததுனால சுந்தரம் மாஸ் வந்து பிஸியாக இருக்கார். அவர் இப்போ மாஸ்டர் இல்லை, இப்போ சுந்தரம் மாஸ் ஆகிட்டார். முக்கால்வாசி கேரளாலே இருக்கார் அவர். ஸோ அவர் சார்பாக நான் இங்கே உங்கள் முன்னாடி நிற்கிறேன். இதில் அஃப்கோர்ஸ் அருண் சொன்ன மாதிரி இந்த ப்ராஜெக்ட் அறிமுகமானது என்னோடய ஸ்டூடெண்ட்டு மூலம், ஸ்ரீவித்யாவோட மூலமாக தான். அப்போ தன்னை பாதுகாக்கிறதுக்காக என்கிட்ட அடைக்கலம் தேடி வந்தார் அருண். இந்த மாதிரி ரொம்ப வயசுக்கு சொல்லிக் கொடுக்காதீங்க,
அப்படின்னு. தென் ஹீ டோல்ட் மீ இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்கு, நான் இதை கிராமமாக யூஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் வந்து மார்ஷல் ஆர்ட்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, கராத்தே, குங்ஃபூ, ஜூடோ, அந்த மாதிரி அதெல்லாம் வந்து பாரம்பரிய தற்காப்பு கலைகள். கலை அப்படின்னா அதில் ஒரு அழகு இருக்கும், ஒரு முறை இருக்கும், ஒரு கிராமர் இருக்கும். கிராவமாகா வந்து தற்காப்பு கலை கிடையாது, அது வந்து ஒரு தெருச்சண்டை முறை. இஸ்ரேல் நாட்டில் வந்து ஸ்ட்ரீட் ஃபைட்டிங் சிஸ்டம், அதனால் ரொம்ப அழகாக இருக்காது பார்க்குறதுக்கு, ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், பெரிய மூமெண்ட்ஸ்லாம் இருக்காது, எல்லாமே ரொம்ப க்ரூடாக இருக்கும். அதனால் நிறையா சினிமாவில் வந்து இது வரைக்கும் கிராவமாகா அதிகமாக பார்த்துருக்க மாட்டீங்க. சில போன் ஐடென்டிட்டியில் சில மூமெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க கிராவமாகாவோட சில மூமெண்ட்ஸ், போன் சீரீஸில் மேட் டாமன் பண்ணியிருப்பார். பட் மேட் டாமனோட அதிகமாக பயிற்சி எடுத்தது வந்து அமலா பால், என் பொண்ணு மாதிரி அவங்க, என் பொண்ணோட ரொம்ப சின்னவங்க. ஏன்னா இனிஷியலாக அருண் சொன்னார், நம்ம ஒரு தடவை கோச்சிங் போயிட்டு அவங்ககிட்ட பேசுவோம், எனக்கு தெரியல அவங்க எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் டவுட்டோடு தான் போனோம் கோச்சிங்க்கு. அப்புறம் அவங்க வீட்டுக்கு போனால் மாடியில் ஜிம்லாம் வச்சுருக்காங்க, என் ஜிம்மை விட நல்லா எக்யூப்டாக இருந்தது. அண்ட் எவ்ரிடே ஷி ரன்ஸ் 5 கிலோமீட்டர்ஸ், யோகா, வெரி க்ளீன் ஈட்டிங் ஹேபிட்ஸ், அண்ட் ஷீ இஸ் வெரி ஃபிட். அண்ட் ஃபார்ச்சுனேட்லி ஐ திங்க் யூ ஆர் ஆல்சோ அன் ஆத்லட் இன் த ஸ்கூல், யூ நோ பேஸ்கெட் பால். ஸோ அவங்களுக்கு அந்த குயிக்காக பிடிச்சிக்கிட்டாங்க. நீங்கள் மேக்கிங்கில் பார்த்துருப்பீங்க, என்னோடய நார்மல் ஸ்டூடெண்ட்டை விட ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே லேர்ன் பண்ணாங்க பேசிக்ஸ் எல்லாம். ஐ திங்க் ஒரு 2 நாள் அங்கேயே தங்கி அவங்களுக்கு பேசிக்ஸ் எல்லாம் கற்றுக் கொடுத்தோம். அப்புறம் ஷூட்டுக்கு முன்னாடி, அண்ட் வெரி என்தூசியாஸ்டிக் லேர்னர் அண்ட் ரிஸ்க் டேக்கர். சில சீன்லாம் வந்து தேவையா நீங்கள் பண்ணணுமான்னு கேட்டோம், பட் ஷி டிட் இட். ஐ திங்க் யூ காட் இன்ஜர்ட் ஆல்சோ ஒன்ஸ் இது அந்த லெவலுக்கு. அதாவது இப்போ ஃபைட்டிங் சீன் வந்து நம்ம ஏன் சைனீஸ் படத்தை வந்து ஆரம்ப காலத்தில் விரும்பினோம்னா, ஒரு கட்டே இல்லாமல் ரொம்ப ஃப்ளூயண்ட்டாக ஆக்ஷன் வந்து கண்டினியூஸாக இருக்கும். இப்போ இங்கிலீஷ் படம், ஆங்கில படத்தில் வந்து ஆக்டர்ஸ் ஃபைட் பண்ணாங்க, ஆனால் சைனீஸ் படத்தில் வந்து ஃபைட்டர்ஸ் வேறு ஆக்டர்ஸ். ஸோ வி ஆர் ஏபிள் டு என்ஜாய் அந்த ஒரு அந்த இன்ட்ரிகசிஸு, ஒரு ஃபைட்டிங்கை நம்ம ரசிக்க முடிஞ்சது ஒரு கலையாக. அது இந்த படத்தில் நீங்கள் முதல் முதல்ல தமிழில் பார்க்க போகிறீங்க. அமேசிங் எஃபர்ட் பை அமலா டு ஷி செட் ஐ வில் டூ இட். அவங்க கண்டினியூஸாக ஒரு மூமெண்ட்லாம் பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் தமிழ் படத்தில் ஒரு பெண்கள் வந்து ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸில் இது வந்து ஒரு புதிய ஒரு பெஞ்ச் மார்க்காக இருக்கும். நம்ம ரொம்ப நாளாக வந்து வைஜெயந்தி ஐபிஎஸ் அப்படி தான் சொல்லியிருந்தோம், இன்னுமே வந்து அமலா பால் இன் WAPP தான் வந்து ஒரு பெஞ்ச் மார்க்காக இருக்கும். ஸோ தேங்க்ஸ் லாட் அமலா ஃபார் த கிரேட் என்தூசியாசம். ஐ ஆம் வெரி ப்ரவுட் ஆஃப் யூ அஸ் யூ நோ மை டாட்டர் அண்ட் ஸ்டூடெண்ட். அண்ட் அஃப்கோர்ஸ் அருண் மேட் த ஹோல் சிஸ்டம். இந்த படம் வந்து இன்னைக்கு இந்த லெவலுக்கு வந்ததுன்னா அந்த அருண் வந்து ஆரம்ப காலத்துலேருந்து இந்த கதையை அதை கொண்டு வந்து ரொம்ப அழகாக கொண்டு வந்தார். இதில் முக்கியமாக மூணாவதாக நான் தேங்க் பண்ண வேண்டியது ஸ்டண்ட் மாஸ்டர் சுப்ரீம் சுந்தரம். அதாவது நிறைய ஆக்ஷன் ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ் என்கிட்ட பேசியிருக்காங்க, ஆனால் ஃபினிஷ்டு ப்ராடக்ட் வரும்போது அது சினிமேட்டிக்காக ப்ரெசென்ட் பண்ணிவிடுவாங்க, அது இந்த சினிமேட்டிக் ஃபைட் ஆகிடும். இந்த ரா ஃபைட்டை ஒரு நம்ம ஸ்ட்ரீட்டில் பார்க்குற மாதிரி அக்லினஸ்ஸை கொண்டு வர்றது வந்து இவர் சுப்ரீம் சுந்தரம் சார் எனக்கு டோட்டலாக ஒரு ஃப்ரீடம் கொடுத்தார். அதுக்காக நான் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இந்த அளவுக்கு ராவாக ஒரு கேர்ள் வந்து தனியாக மாட்டினா அது வந்து இட் இஸ் நாட் அ சினிமேட்டிக் சுச்சுவேஷன், இட்ஸ் அ வெரி அக்லி சுச்சுவேஷன். ஏன்னா இந்த காலகட்டத்தில் அருண் சொன்ன மாதிரி பெண்கள் தற்காப்புங்கிறது ஒரு ரொம்ப கிரிட்டிக்கலான சப்ஜெக்ட். நம்ம நேற்றுக்கு கும்பகோணத்தை இதை பார்த்தோம், தீர்ப்பை பார்த்தோம், ஹைதராபாத்தில் நடந்ததை பார்த்தோம், December 16, 2012 வந்து நிர்பயாவை பார்த்தோம். ஸோ இந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டக்கூடியதாக இந்த படம் அமையும் அப்படின்னு சொல்லி, நீங்கள் இதற்கு தகுந்த ஆதரவும் உங்களுடைய ஊக்குவிப்பும் தேவை. மீண்டும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். என் பேர் பிரவீன். ஆக்சுவலாக எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் மூவி. இதுக்கு முன்னாடி வந்து ஜீ தமிழில் பண்ணிட்டு இருந்தேன், ஒரு ஷோவில் பண்ணிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த வினோத் அண்ணாக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ், என் நம்பி இந்த வாய்ப்பு கொடுத்தாரு. அப்புறம் என்னோடய ப்ரொடியூசர் சார் அவர் ஜோன் சார், அவருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். அப்புறம் ஸ்கிரிப்ட் ரைட்டர் அருணண்ணா, அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அவர் ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி நிறைய சொல்லியிருக்காரு இப்படி பண்ணால், அதனால ஸ்பாட்டில் ரொம்ப கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டன் மாஸ்டர் சுப்ரீம் சுந்தர் மாஸ்டர், அவருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். அவரோட குரூப் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஸ்பாட்டில் வந்து ரொம்ப ஒரு பாதுகாப்பாக இருந்தாங்க, அதனால் அவங்களுக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வந்து என்னோடய ஃபேமிலி, என்னோடய அப்பா அம்மா, அப்புறம் என்னோடய அக்கா, அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அப்புறம் அமலாபால் அக்கா, அவங்கள பற்றி நல்லாவே சொல்லணும். அவங்க எனக்கு ஸ்பாட்டில் வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. ஒவ்வொரு சீன் பண்ணும்போது அவங்க எப்படி பண்ணணும்,
நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் அவங்க என் கூட ரொம்ப ஜாலியாக பழகுவாங்க, ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி போய் பார்த்துக்கிட்டாங்க என்ன. அதுக்கப்புறம் என்னோட கூட பண்ண என்னோட கோ ஆர்டிஸ்ட் அஜய் அண்ணா, வெற்றி அண்ணா, கிஷோர் அண்ணா எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அஸ்டன் டைரக்டர் அண்ணா, அப்புறம் திவ்யா அக்கா, இவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். என்னை ஸ்பாட்டில் ரொம்ப நல்லா பார்த்துக்கினாங்க. அப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த படத்துக்கு ஒரு 1 மந்த் முன்னாடியே ட்ரைனிங் கொடுத்த வெற்றி அண்ணா, இவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ், ரொம்ப சப்போர்ட் பண்ணார். தேங்க்யூ. அவ்வளோ. என்னோடய பேரண்ட்ஸ்க்கு நன்றி சொல்லுவேன் ஃபஸ்ட்டு, என்னோடய ஃபேமிலி, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், இவங்களாம் இல்லைனா நான் இங்கே இல்லை, இந்த மேடை எனக்கு கிடச்சிருக்காது. ஸோ அவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ். அடுத்தது ப்ரெஸ் அண்ட் மீடியா, இவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என்னோடய ஃபஸ்ட் லுக் அண்டு டீசரை வந்து ரொம்ப நல்லா வந்து ரீச் பண்ணி கொடுத்தீங்க, எங்களோட படத்தையும் ரீச் பண்ணி கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். தென் என் ப்ரொடியூசருக்கு ரொம்ப நன்றி சொல்ல விரும்புகிறேன், ஏன்னா என்னோட ஒர்க் பார்த்தாங்க, பார்த்துட்டு இவன் கான்ஃபிடெண்ட்டாக அந்த படம் பண்ணுவான்ற நம்பினாங்க. ஸோ நான் அவருக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன். அப்புறம் என்னோடய ரைட்டர், இந்த நல்ல கதை எனக்கு கொடுத்ததுக்கு அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் கவாஸ்கர் சார், நான் அவருக்கு ரொம்ப நன்றி சொல்ல விரும்புகிறேன், ஏன்னா அவர் தான் என்னை அடையாளம் காட்டினார் இங்கே. அவரை எனக்கு அறிமுகப்படுத்தினவர் வந்து என்னோடய வெல்விஷர் ஜெய்சங்கர் சார். ஸோ அவருக்கும் நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அப்புறம் என்னோடய டெக்னீஷியன் டீம் எல்லாருக்குமே நன்றி, கேமராமேன், எடிட்டர், மியூசிக் டைரக்டர். ஸோ எல்லாருக்குமே நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். இன்னும் நிறைய டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க, ஃபைட் மாஸ்டர் ஸ்ரீராம் சார், லைட்மேன்ஸ்லேருந்து, ஸோ எல்லாரும் லைட்மேன்லேருந்து கடைசியாக வேலை செய்கிற எல்லாரும், ப்ரொடக்ஷன் பாய் வரைக்கும் எல்லாருமே எனக்கு வந்து சிரிச்சுட்டே வேலை செஞ்சுருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல விரும்புகிறேன். தென் ஆர்டிஸ்ட் சொல்லி ஆகணும், என்னோடய ஹீரோ வந்து இன்னும் என்ன சொல்கிறது, பெஸ்ட்டாக படம் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து அவங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஹீரோ அவங்க நாட்டு ஹீரோயின் கிடையாது, எங்களோட ஹீரோ. கதை கேட்டாங்க, கதை கேட்ட உடனே இது நல்லாயிருக்கு பண்ணலாம், ஸோ இதுக்குள்ளே இருக்க ஆக்ஷன்ஸ் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னாங்க. நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை, ஸோ அதுக்கான பிளான் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிளான் கொடுத்தோம். ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணோம், ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணாங்க ப்ரொடியூசர், நான் தேங்க்ஸ் பண்ணுறேன். ப்ரீ ப்ரொடக்ஷன் மீன்ஸ் ஃபைட்டை வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு ரிஹர்சல் பண்ணோம், சாரி கம்போஸ் பண்ணோம், கம்போஸ் பண்ணி அந்த ஃபைட்டை எடிட் பண்ணோம், எடிட் பண்ணி மியூசிக்லாம் போட்டு அவங்கக்கிட்ட கொடுத்துட்டோம். நாங்கள் அவங்க பார்த்துட்டு அவங்களால இதை பண்ண முடியும், இதை பண்ண முடியாதுன்ற விஷயங்கள் அவங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட் வந்தது. அந்த கான்ஃபிடென்ட் வந்ததுக்கப்புறம் அவங்க ஷேடோ பாக்ஸ் பண்ணாங்க. ஸோ அவங்களே ஓனாக ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஸ்ரீராம் சார் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க அவங்களுக்கு, அவங்க கேட்குற மூமெண்ட்ஸை அவங்களுக்கு ஈஸியாக அவங்க சொல்லிக் கொடுத்தாங்க. அவரோட அசன்ஸ் எல்லாருமே வந்து அவங்களுக்கு ரொம்ப பலமாக இருந்து அவங்களுக்கு அதை சொல்லிக் கொடுத்தாங்க. சொல்லிக் கொடுத்ததால் அவங்க ஈஸியாக அதை பிடிச்சிட்டு அழகாக பண்ணிட்டாங்க. ஆக்ஷன்ஸ் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இன்னொரு விஷயம் சொல்லணும், நான் இந்த விஷயங்கள் நான் ஷார்ட்டாக சொல்லிக்கிறேன். சொன்ன பட்ஜெட்டில் படத்தை பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட். செகண்ட், சொன்ன டேட்டை விட கம்மியாக படம் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இது எல்லாருக்குமே ஃபஸ்ட் தேங்க்ஸ் வந்து என்னோட டெக்னீஷியன் டீம், இவங்களோட சப்போர்ட் இல்லைன்னா கன்ஃபார்மாக இதை முடிச்சிருக்க முடியாது. ஸோ ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இன்னொரு விஷயம், ஒரு சின்ன தப்பாக நினச்சிக்காதீங்க, என் டைரக்ஷன் டீமை நான் மேலே வரணும்னு ஆசைப்பட்றேன். இனி வரைக்கும் சிரிச்சுட்டே வேலை செய்கிறாங்க. ஸோ எங்கே இருந்தாலும் சிரிச்சுட்டே வேலை செய்கிறாங்க. கூப்பிட்ட நேரத்துக்கு உடனே வருவாங்க, எல்லோரும் மேலே வாங்க. எனக்கு இந்த மேடை கிடைக்கல, ஸோ அவங்களுக்கு கிடைக்கணும்னு ஆசைப்பட்றேன். வாங்க வாங்க. திவ்யா, ஸோ இவர் கிளாட்சன். ஸோ ஃபஸ்ட் நாள்லேருந்து கடைசி நாள் வரைக்கும் கூடவே இருந்துட்டு, ஃபஸ்ட் நாள்லேருந்து கடைசி நாள் வரைக்கும் கூடவே இருந்துட்டு ரொம்ப பலமாக இருக்கார். இவரோட திறமை நிச்சயமாக சீக்கிரமே தெரியும்னு வச்சுக்கோங்களேன். நான் எதுக்கு இதெல்லாம் சொல்ல விரும்புகிறேன்னா, எனக்கு இந்த மேடை கிடைக்கல, என் டீமுக்கு கிடைக்கணும், அவங்க படம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ அது மதன் ஸ்பாட்டில் வந்து நெருப்பாக இருப்பார், சும்மா ரொம்ப ஃபயராக வேலை செய்வார், அவரை நம்பி ஒரு வேலையை கொடுத்துடலாம், ஸோ முடிச்சிருவாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்துல், என்ன சொல்கிறார், ஃபஸ்ட் படம் பண்ணுறேன் அப்படின்னும் போது எனக்கு ப்ரெஷர் இருக்கும். ப்ரெஷர் மீன்ஸ் நேரத்துக்கு முடிக்கணும், நிறைய பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகள்லேருந்து என் மைண்டை ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸாக கொண்டு வந்து என்னை உங்களால் முடியும், கூலாக இருங்க கூலாக இருங்கன்னு சொல்லிட்டு எனக்கு பயங்கர சப்போர்ட் பண்ண என்னோடய நண்பர், அவர் என் கோ டைரக்டர் கிறிஸ்டானை நான் அண்ணன் தான் கூப்பிடுவேன். பயங்கர சப்போர்ட்டுங்க, என்ன சொல்கிறது, சப்போர்ட் மீன்ஸ் என்ன தான் வெளியே என்ன விஷயங்கள் இருந்தாலும் என்னை வந்து என்ன சொல்கிறது, ஓடிட்டே இருக்க வைப்பாங்க. சார் நல்லா பண்ணியிருக்கீங்க சார், இன்றைக்கி சீன் சூப்பராக பண்ணியிருக்கீங்க சார், சொன்ன பிளான்லேருந்து எக்ஸ்ட்ரா ஒரு சீன் பண்ணியிருக்கீங்க சார், சூப்பர் சார், சூப்பர் சார் சொல்லி என்கரேஜ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. திவ்யா, என்ன சொல்கிறது, அவங்க வந்து திவ்யா பேர், பட் ஆனால் அவங்களும் வந்து எங்கள் ஹீரோ தான், எங்கள் ஹீரோ மாதிரி தான் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. இந்த டீமுக்கு வந்து நான் கடைசி வரைக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். தேங்க்ஸ். தேங்க்யூ. மேம் மேம், ஒரே ஒரு ஃபோட்டோ எங்க கூட.
இன்னும் சக ஆர்டிஸ்ட் இருக்காங்க, ஆஷிஷ் வித்யார்த்தி சார் சீனியர் ஆர்டிஸ்ட், எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஒரு என்ன ஒரு புது டைரக்டரா ட்ரீட் பண்ணாம ரொம்ப நிறைய இன்புட்ஸ் கொடுத்தாங்க, இப்படி பண்ணிக்கலாமா அப்படி பண்ணிக்கலாமா ஐடியாஸ் கொடுத்தாங்க. தேங்க்ஸ் சார், இந்த நேரத்தில் அவர் இங்கே இல்லை, ஸோ அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். சமீர் சார், ஸோ லாங்குவேஜ் பிரச்சனை இருக்குது, பட் இங்கே வந்து லிப்பில் நீங்கள் அந்த குறையை கண்டுபிடிக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்தளவுக்கு தமிழை வந்து முன்னாடியே படிச்சுட்டு ஸோ கிளியராக பண்ணியிருக்காங்க. மேபி அவரே டப்பிங் பேசுகிறேன்னு சொன்னாங்க, பட் அவரால் வர முடியல. தேங்க்ஸ் சார், சமீர் சார், சமீர் சாருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். பிரவீன், ஒரு புது படமாக சாரி ஒரு புது பையனாக தெரியாது, ஃபஸ்ட்டு படம்ன்ற ஒரு ஃபீலே இருக்காது, ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு உங்களோட சப்போர்ட் தேவை நான் நினைக்கிறேன், நானும் அவர் தான் வச்சுக்கோங்களேன், எனக்கும் அவரோட எனக்கும் உங்களோட சப்போர்ட் தேவை, ஸோ சொல்லிக்கிறேன். இன்னும் நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க, என்னோட நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க, வெற்றி ஆகட்டும், அஜய் ஆகட்டும், ஸோ கிஷோர் ஆகட்டும், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, எல்லாரையும் என்னால் சொல்ல முடியல. ஸோ எல்லாருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ப்ரெஸ் பீப்புள்ஸ் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள், யங் டீமு எல்லாரும் அவங்களுக்கு தெரிஞ்ச வேலையை ரொம்ப எஃபோர்ட் போட்டு பண்ணியிருக்கோம், ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் இந்த படம் பெரிய லெவலுக்கு ரீச் ஆகும், ஸோ நீங்கள் ரீச் பண்ணுவீங்க நம்புகிறேன். ஒன் மோர் டைம் தேங்க்ஸ் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் என்னோடய நண்பர்களுக்கு, என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன், என் பேரண்ட்ஸுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன், அவங்க எல்லோரும் இங்கே இருக்காங்க. ஸோ தேங்க்ஸ், தேங்க்யூ எவ்ரி ஒன். போ Please do like, share and subscribe this channel. Thank you so much. Thank you.